தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நபிமார்களில் கடைசி நபியான முகமது நபியின் பிறந்த நாளில் அவரை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இஸ்லாமிய நாள்காட்டியில் மூன்றாவது மாதமான ரபி அல் அவ்வல் என்ற மாதத்தில் வருகின்ற முகமது நபி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதே மிலாடி நபி என்று அழைக்கப்படுகிறது. உலகம் இருளில் மூழ்கி கிடந்த போது, அறியாமையால் அழிந்து கொண்டிருந்த போது, தீண்டாமை தீ பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது, இருளை முடக்கிய ஒளியாக, தீண்டாமையை தீர்த்து கட்டிய தீரனாக, அகிலத்தில் அருங்கொடையாக அல்லாவால் அனுப்பப்பட்ட அற்புத மனிதரே நபிகள் நாயகம். இவரது பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் என்பது ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு உண்மை. அந்த நாளையே நாம் மிலாடி நபி என்று கொண்டாடுகிறோம். மக்களின் நம்பிக்கையாளர் என்னும் பொருளில் அல் அமீன் என்றும், உண்மையாளர் என்னும் பொருளில் அஸ்ஸாதிக் எனவும் பாராட்டப்பட்டவர் இவர். இவர் மக்களிடையே நமது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, நான் அவனுடைய தூதுவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறியதை கேட்ட மெக்காவாசிகள் இவரை துன்புறுத்தினார்கள். ஆகவே இவர் மெக்காவிலிருந்து மெதீனாவிற்கு செல்ல நேர்ந்தது. இவரது 40வது வயதில்தான் இவரை தூதுவராக அல்லாஹ் அறிவித்தார். அவர் 5 வேளை தவறாமல் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஆண்டு வருமானத்தில் 2.5% ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டினார் மற்றும் வசதி படைத்தவர்கள் ஹஜ் புனித யாத்திரை செல்லுங்கள் என்றும் மக்களை கேட்டுக்கொண்டார். தான் சாப்பிட்ட இறைச்சியில் விஷத்தை கலந்த யூத பெண்ணை தான் வேதனைப்பட்டாலும் நபிகள் நாயகம் மன்னித்து அருளினார். அப்படிப்பட்ட அன்புள்ளம் அவரது உள்ளம். மக்களை ஹலால் ஆன உணவையே உண்ணுமாறு கேட்டுக்கொண்டார். ஹலால் என்பதன் உண்மை விளக்கத்தை பார்ப்போமேயானால் முகமது நபி அவர்களுடைய அன்புள்ளம் நமக்கு புலப்படும். ஹலால் என்பது கால்நடைகளை அறுக்கும் போது அதன் கழுத்து பகுதி முழுவதும் அறுபடாமல் மூளைக்கு செல்லும் நரம்பு வரை அறுப்பதாகும். அப்பொழுது வலி உணர்த்தும் நரம்புகள் துண்டிக்கப்பட்டு வலியை உணராமல் இருக்க செய்வதே இந்த ஹலால் முறையினுடைய நோக்கமாகும். இப்படி அறுக்கும் பொழுது கால்நடைகளின் உடலில் உள்ள முழு இரத்தமும் வெளிப்பட்டு இரத்தத்தின் மூலம் நோய் பரவுதல் தடுக்கப்படுகிறது. இதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. இறைவனுடைய அனுமதியை பெற்று அறுப்பது என்று பொருள்படும். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையினை இல்லாத கருணை உள்ளவன். அந்த ஹலாலை பற்றி சில உண்மைகளை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். கால்நடைகளை அறுக்க பயன்படும் கத்தி அல்லது வாள் மிக கூர்மையானதாக இருக்க வேண்டும். வெட்டும் போது கால்நடைகள் வலியை உணராதவாறு அல்லது மிக குறைவான வலியை உணருமாறு மிக வேகமாக வெட்டப்பட வேண்டும். கழுத்தில் உள்ள மூச்சு குழாயும் இரத்த குழாயும் ஒரே சமயத்தில் அறுக்கப்பட்டு கால்நடைகளை உயிரிழக்க செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது நரம்பு மண்டலம் துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அறுக்கப்பட்ட கால்நடைகளின் உடலில் உள்ள இரத்தம் முழுவதும் வெளியே வழியும்படி செய்ய வேண்டும். ஏனெனில் இரத்த குழாய்களில் இரத்தம் தங்கினால் கிருமிகள் உருவாகும். அவ்வாறு கிருமிகள் உருவாகாமல் தடுக்கப்பட வேண்டும். தண்டுவடமும் துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். நோய் கிருமிகள் உருவாக காரணம் இரத்தமே. ஆகவே ஹலால் முறையில் கால்நடைகளை அறுக்கும் பொழுது இரத்தம் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் நோய் கிருமிகள் வருவதில்லை, உருவாவதில்லை. இப்படி அறுக்கப்படும் இறைச்சி நீண்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்படி வெட்டப்படுவதால் கால்நடைகள் வலியை உணர்வதில்லை, மேலும் துள்ளுவதும் துடிப்பதும் இல்லை. விலங்கிலங்களின் வலியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அன்பு நிறைந்த உள்ளம் கொண்டவர்தான் முகமது நபி. பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். ஒரே நாளில் இவரது பிறந்த தேதியும் இறந்த தேதியும் இருக்கிறது. 23 ஆண்டுகள் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து பல்வேறு உபதேசங்களை மக்களுக்கு வாரி வழங்கி சென்ற நபிகள்
என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட கூறியதே இல்லை. இவரது இறப்பிற்கு பிறகு அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட நபி தோழர்களில் யாரும் நபியினுடைய பிறந்த நாளை கொண்டாடியதே கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றில் ஏறத்தாழ 500 நூற்றாண்டுகள் மிலாடி நபி என்ற ஒரு பண்டிகையே இல்லை. 500 நூற்றாண்டுகள் கொண்டாடப்படாத ஒரு பண்டிகையை புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. பண்டிகைகளை பகட்டோடு கொண்டாடுவதோடு இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி அல்லாவின் அருளுக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலியாகும் என்று கூறி அனைவருக்கும் மிலாடி நபி நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா. தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன்.